இந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் படத்தில் நம்ம பெட்ரா பாஸ்கல் ஆக்சுவலாக மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக்காக வரப்போறான்னு சொல்லி ரூமர் ஒரு பக்கம் சுற்றிட்டுருக்கேன். இந்த பக்கம் இன்னொரு மிகப்பெரிய ரூமர் பார்த்துக்காங்க கஸ்டடி வந்திருக்கு, கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சில்வர் சர்ஃபரை ஃபீமேலாக ஜெண்டர் ஸ்வாப் பண்ண போகிறாங்களாம். ஏன்னு ஏன் எதுக்கு எதனால் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தகவல் வருது. ஐ மீன் ஜெண்டர் ஸ்வாப் பண்ணுறதுல தப்பு இல்லை, பட் இதுக்கு முன்னாடி ஜெண்டர் ஸ்வாப் பண்ண எல்லா கேரக்டர்ஸுமே மோஸ்ட்லி ரொம்ப யாருக்குமே தெரியாத கேரக்டர்ஸாக தான் இருந்தாங்க. ஏன்ஷியன் ஒன் கோஸ்ட்டு. ஸோ ஜெண்டர் ஸ்வாப் பண்ணும்போது அதை ஈஸியாகவே அக்செப்ட் பண்ண முடிஞ்சிச்சு, அதே சமயத்தில் அது பெர்ஃபெக்டாக செட்டும் ஆச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த பக்கம் சில்வர் சர்ஃபர் அப்படி இல்லை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹெரால்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் காஸ்மிக் ரைடர். எல்லாருக்குமே சில்வர் சர்ஃபர்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த மொட்டை மண்டை இந்த சில்வர் உடம்பு தான் ஞாபகம் வரும். அதை மாற்ற போகிறாங்களா, மொட்டை மண்டையில் முடிவு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அது செட் ஆகாதடா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் கிடைச்சிருக்க அந்த ரூமர் படி ஆக்சுவலாக அந்த மொத்த ஃபேண்டஸி ஃபோர் கதையுமே எர்த்து 616 இல்லாமல் இன்னொரு யூனிவர்ஸில் நடக்குதாம். அங்கே இருக்க சில்வர் சர்ஃபர் ஃபீமேலாக இருக்க போகிற மாதிரி காமிக்க போகிறாங்களாம். மேபி எர்த்து 616 ரிட்டர்ன் ஆகும்போது இங்கே இருக்க சில்வர் சர்ஃபர் முரட்ட மொட்டையினா இருக்கவும் சான்சஸ் இருக்குது. அந்த மாற்றம் நிகழலாம். பட் என்ன நடப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு சுத்தமாக புரியல. அவர் காஸ்மிக் பீயிங், எந்த ஜென்டராக இருந்தாலும் பவர்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாரு. பட் நமக்கு ரொம்ப பரிச்சயமான அந்த கேரக்டர் அந்த லுக்கில் காமிச்சாங்கன்னா இன்னும் பெட்டராகும் தோணுது. ஆனால் அது தேவையில்லாத ஜென்டர் ஸ்வாப்டா. அடுத்து என்ன எக்ஸ்மென் எக்ஸ் பூமெல்லாம் மாற்ற போறீங்களா? சொல்ல முடியாது, நடந்தாலும் நடக்கும் போல. ஸ்டில்ல ரூமராக தான் இருக்குது, பார்ப்போம் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் மார்வல் கிட்டேருந்து வருதா இல்லையானு.